ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது நம்ம கதிரை பண்ண யூடியூப் சேனலாம் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்தியில் கொடுத்துட்ருக்கோம். அதோட கண்ணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன மாதிரி வேலைவாய்ப்பு அண்டு ஒரு அவார் வேலைவாய்ப்பு மட்டும் இல்லை, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன ஒரு அவேர்னஸ்னால், திருப்பூர் அண்டு கோயம்புத்தூர் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி இருக்குது. கன்சல்டன்சின்னா வேலை வாங்கி கொடுக்குற ஆஃபீஸ் இருக்குது. அந்த வேலை வாங்கி கொடுக்குற ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, வெறுமனையாகவே உங்களுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கல, சும்மா ஃப்ரீயாகவே யாரும் வேலை வாங்கி கொடுக்கல. ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க, கமிஷன் பேசஸில் வேலை வாங்கி கொடுக்குறாங்க. ஓகே, அது அவங்க வந்து ஆஃபீஸ் வச்சு வேலை வாங்கி கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னா, சரியான முறையில் வந்து நீங்கள் வேலைக்கு வர்ற நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வேலை தெரிஞ்சு அனுபவம் இருந்தால் அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அனுபவம் உள்ளவங்க நீங்கள் வந்து வேலைக்கு கேட்குறீங்க, அந்த ஆஃபீஸ் மூலமா வேலைக்கு போகிறீங்கன்னா ஓகே, உங்களுக்கு செட் ஆகிக்கும். ஃப்ரெஷராக வர்றவங்க ஒரு வேலைக்கு வர்றோம், இது மாதிரி வந்து கன்சல்டன்சி ஆஃபீஸ் மூலயமா போகிறோம், இல்லை மேன்பவர் ஆஃபீஸ் மூலயமா வேலைக்கு போகிறோம், இல்லை திருப்பூர் அந்த கோயம்புத்தூர் சேலம் நாமக்கல் இது மாதிரி எல்லா ஊர்லேயுமே ரயில்வே ஸ்டேஷன் ஈரோடு எல்லா பக்கமே வந்து என்ன பண்ணுறாங்க, விஷயம் கார்டு கொடுக்குறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, விஷயம் கார்டு கொடுக்குறாங்க, வாங்க வேலை வாங்கி தரோம், வாங்க வேலை வாங்கி தரோம்னு சொல்லி விஷயம் கார்டு கொடுக்குறாங்க. அந்த விஷயம் கார்டு பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டிருக்குன்னா, 18,000-20,000 வரை சேலரி, 20,000-35,000 வரை சேலரின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. அப்படி புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு யாருங்க 30,000 சம்பளம் கொடுக்குறது, யார் 18,000 சம்பளம் கொடுக்குறது, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. திருப்பூர் எங்கே வேலை வாங்கி வந்தாலும் பனியன் கம்பெனிக்கு வந்தாலும் ஸ்டார்டிங் சம்பளம் 12-15 தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ 12,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து அக்கமெண்டேஷன் ரூம் சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஒரு 15,000 சேலரி கொடுக்குறாங்கன்னா அங்கே சாப்பாடுக்கு மினிமம் வந்து ஒரு 60 ரூபா பிடிப்பாங்க, அப்போது பேலன்ஸ் வந்து ஒரு 12,000 ரூபா உங்கள் கைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உள்ளது தான் நேர்மையாக வேலைக்கு எடுக்கிறவங்க. நேர்மையாக வேலைக்கு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக கம்பெனிக்கு அனுப்பி விடுவாங்க, இந்த கம்பெனியில் வேலை இருக்குது இங்கே போங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி அட்ரஸை சொல்லி வேலைக்கு அனுப்பி விடுவாங்க. கன்சல்டன்சி மூலியமாக வர்றப்ப நேராக அவங்க ஆஃபீஸ் வர வைப்பாங்க, பெரிய பில்டப் பண்ணுவாங்க, அந்த வேலை இந்த வேலை ஆதார் கார்டை கொடுங்க, அப்படி வெரிஃபை பண்ணும், இது வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி அப்ளிகேஷன் போடுறம்பாங்க. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியில் என்னம்பாங்க, உங்கள்கிட்டயே 1,000 ரூபா பணம் கொடுப்பாங்க. கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்குற இடத்துலையும் பணத்தை வாங்கிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 1 மாதம் வேலை பார்ப்பீங்க. 1 மாதம் வேலை பார்த்துட்டு எனக்கு வந்து புதுசாக வேலைக்கு வர்றவங்க, வேலைக்கு இந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேறு வேலைக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம போகலான்னு நினைக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, உங்களை அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கமிஷன் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு தெரியாமல். அப்போ நீங்கள் ஒரு 12,000 சம்பளம் அப்படின்னா, அந்த 12,000 சம்பளம் வாங்கும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க, 3,000-4,000 உங்கள் சம்பளத்தை பிடிக்குவாங்க. ஏன், என்னாச்சு, என்ன ரீசனுங்கும்போது, நீங்கள் வந்து கன்சல்டன்சி ஆஃபீஸ் மூலமா வந்திருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் கமிஷன் கொடுத்துருக்கோம், அதனால் அந்த அமௌண்ட்டை நாங்கள் பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து சேலரியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ்ஸும் ஒரு விழிப்புணர்வோடு வாங்க. புதுசாக வேலைக்கு வர்றவங்களும் சரி, நல்லா ஆராயுங்க, எங்கே உண்மையாக வேலை வாங்கி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம வீடியோவில் டைரெக்டாக நம்ம வந்து கம்பெனி ஹெச்ஆர் டைரெக்டாக கம்பெனிக்கு தான் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம். அதே மாதிரி வேறு எங்கேயும் நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, அங்கே வாங்க, பணம் கொடுங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நேரடியாக ஆள் எடுக்கிறோம், கம்பெனிக்கு வர போகிறீங்க, உங்கள் ஆதார் கார்டை கொடுக்க போகிறீங்க, டைரெக்டாக ஜாயின் பண்ண போகிறீங்க. உங்கள் சம்பளத்தில் 1 ரூபா கூட பிரிமானம் இருக்காது. அதே மாதிரி எங்கேயுமே போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் வேலை தெரிஞ்சவங்களாக இருந்தால் கன்சல்டன்சி மூலியமாக போகிறீங்களா, ஓகே உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னாக்க, நம்ம என்ன வேலைக்காக போகிறோம், அங்கே என்ன வேலை கொடுக்க போகிறாங்க, போய் பார்க்க போகிறோம், தெரிஞ்ச வேலை பிடிச்சா பார்க்க போகிறோம், எல்லாம் வெளில வந்துருப்போகிறோம். ஆனால் திருப்பூருக்கே முதன் புதுசாக வர்றவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, இந்த ஆஃபீஸை பற்றி என்னென்னு தெரியாது, எப்படி ஏமாத்துறாங்களோ அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு விழிப்புணர்வோடு வாங்க, நல்ல ஒரு தெளிவாக வாங்க. நீங்கள் வீட்டில் அறக்குறையாக அவசரம், நான் திருப்பூர் போகிறேன் வேலை பார்க்க போகிறேன், திருப்பூர் போனால் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க தெளிவாக, நீங்கள் முதல்ல தெளிவாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பூர் வாங்க. திருப்பூரில் வந்து நிறைய ஏமாற்று வேலை நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்காங்க, சரிங்களா, எல்லாருமே ஏமாற்றுறாங்கன்னு சொல்ல, நல்லவங்களும் இருக்காங்க, நல்லபடியாக வேலையும் வாங்கி கொடுக்குறாங்க. செட் ஆகி போயிட்டுருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனியிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக வரவங்கள வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஃப்ரெஷராக வரவங்களுக்கு வேலை சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு அக்கமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியும் இருக்குது. அந்த கம்பெனியெலாம் வர்றப்போ, ஃப்ரெஷ் கேண்டிடேட் நீங்கள் வர்றப்போ அந்த மாதிரி கம்பெனியெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து புதுசாக வர்றவங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து யாருமே வந்து யாருனே தெரியாதவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனியில் வந்து ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாகவே சாப்பாடு ரூம் கொடுக்குறாங்க,
வேலை பழகி கொடுக்குறாங்க, பழகிற நேரத்தில் உங்களுக்கு சேலரியும் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இடம்லாம் இருக்கிறப்ப வந்து நீங்கள் வெளியில் போனால் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற அமைகிற இடம் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி இடமும் இருக்குது, அந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. கரெக்டாக ஒரு 6 மாதம் வரலையும் நீங்கள் வந்து நல்ல ட்ரெயினப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெளியில் போயிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரலையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதனால் எங்கெல்லாம் ட்ரைனிங் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ, எக்ஸாம்பிள் வந்து டைலர் ட்ரைனிங் எங்கே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி கம்பெனியாக பார்த்து போங்க. டைலர் ட்ரைனிங் வந்து திருப்பூரை பொறுத்தவரையிலையும் டைலர் ட்ரைனிங் வந்து எங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, எந்த கம்பெனியில் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கம்பெனி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைலர் பொறுத்தவரையிலையும் திருப்பூரில் வந்து நீங்கள் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். இந்த டைலர் சிங்கர் டைலராக இருக்கட்டும், ஓவர்லாக் டைலராக இருக்கட்டும், ஃபேர்லாக் டைலராக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல 3 வேலையுமே பழகிங்க. ஏன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கேயுமே கிடைக்காது. இப்போ வேலைக்கு போயிட்டீங்க, இப்போ ஓவர்லாக் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா வெளியில் வேலைக்குன்னு போயிட்டிங்கன்னா ஓவர்லாக்கே தான் அடிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஃபேர்லாக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபேர்லாக்கே தான் அடிச்சுட்டு இருப்பீங்க. சிங்கர் கற்றுக்கிட்டால் சிங்கரே தான் அடிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் வந்து ட்ரைனிங் ஃபீல்ட்லேயே சிங்கர்னால் சிங்கரை ஒரு 15 டேஸ்க்குள்ளே கற்றுக்கலாமா, 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, இல்லை 3 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, 1 மாதத்துக்குள்ளே இருக்க பழகிக்கிங்க. 15 நாள் போதுங்க ஒவ்வொரு இதுவும் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு. ஆனால் ஒவ்வொரு மாதம் கற்றுக்குங்க. 1 மாதம் சிங்கர் கற்றுக்கிறீங்களா, 1 மாதம் ஓவர்லாக்கில் 1 வாரத்துலேயே பழகிக்கலாம். ஓவர்லாக் கற்றுக்கிறீங்களா, அடுத்து வந்து ஃபேட்லாக் கற்றுக்கிறீங்களா, மூணையுமே வந்து 3 மாதத்தில் 3 டைலரிங்குமே கற்றுக்குங்க. ஆல்ரவுண்டர் டைலரிங், நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் நான் ஆல்ரவுண்டர் அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு குறைஞ்சது 600 ரூபா கொடுப்பாங்க. அப்போ டெய்லி 1.5 ஷிஃப்ட்டு பார்க்கலாம். டெய்லி 1.5 ஷிஃப்ட்டுக்கு பார்க்கும்போது டெய்லி 1000 ரூபா, 690 ரூபா கொடுத்தாங்கன்னா டெய்லி 1000 ரூபா உங்களுக்கு சம்பளம். அக்கமடேஷன் வந்து ஒரு சில கம்பெனிலே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அப்போ ஃப்ரீயாக கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு நீங்கள் வர்றப்போ குறைஞ்சது வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் நல்ல வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா, அடுத்தடுத்து நீங்கள் அந்த கம்பெனியில் அடுத்த கம்பெனி போகும்போது திருப்பூரில் டைலர் வந்து கோல்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, விடவே மாட்டாங்க. டைலர் வேலை தெரியினாலே டக்குன்னு தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் டைலர் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ஹிந்தி பீப்புள் வந்து அதிகமாக வந்து என்ன பார்க்குறாங்க, அவங்கள பாருங்கள், படித்தவங்க ஸ்டாஃப் கேட்டகிரியாக வந்து பழகிக்கிறாங்க, புதுசாக வர்றவங்க எல்லாமே டைலர் பழகிக்கிறாங்க, என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறாங்க. அதே மாதிரி வந்து தமிழ் பீப்புள் வரங்க ஒரு வேலை கற்றுக்கிற நோக்கத்தோடு வாங்க, சும்மா டைம் பாஸ்க்கு திருப்பூருக்கு வராதிங்க. திருப்பூர் வந்து தொழில் நகரம், அந்த தொழில் நகரத்தில் வந்து தொழிலை கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம், லைஃப் நல்லாயிருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.